ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் பின்னாடி போட்டிருக்க மாதிரி இந்த வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு போட் ஹவுஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே மேங்க்ரோவ் காட்டுக்குள்ளே போக போகிறோம். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேறு நிறைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பயோடைவர்ஸான ஒரு இடம், பயங்கர பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடம். ஓகே, போட்டுக்குள்ளே நம்ம ஏற போகிறோம். இங்கே ஓகே, எல்லா ஸ்டாஃப்மே வந்து ஆக்சுவலாக அந்த தமிழ்நாடு டூரிசம் இது வரைக்கும் ப்ராப்பராக பிராண்டிங்கோட டிஷர்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நானும் அரவிந்தும் இங்கே வந்து டிடிடிசி ஸ்டாஃபோட பிச்சாவரம்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிற மதனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் கடல் தண்ணியில் வந்து எந்த செடியும் விளையாது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக மரங்கள் வந்து பெருசாக விளையாது நம்ம ஊரில் இருக்கிற மரங்கள்லாம். பட் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நதிநீரும் அதாவது ஃப்ரெஷ் வாட்டரும் அதே மாதிரி சீ வாட்டரும் சேர்ற இடம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற நதியெல்லாம் வந்து ரிவர்ஸ் எல்லாம் போய் கடலில் ஒரு இடத்துல கலக்குது. அந்த கடலும் நதியும் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர் மிக்ஸ் ஆகிற இடத்துல வந்து விளையிற மரங்களுக்கு பேர் தான் மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு காடு வந்து வேர்ல்டுலேயே ரெண்டாவது மிகப்பெரிய காடு நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரத்தில் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. இந்த ஃபீல் இங்கே மட்டும்தான் கிடைக்கும், இங்கே மட்டும்தான் இருக்குது. வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஆனால் இது வந்து ஒரு மரம் வந்து அழிந்திருக்கா, இது வந்து உயிரோட இருக்கா? இது ஏன்னா அவங்க ஃபுல்லாக திக் ஆயிடுச்சு அந்த வேர்லாம். ஓ ஓகே, கில்லுனா பச்சை ஆயிடும். ஓகே, ஆமாம் ஆமாம், 3000 ஏக்கர் பரப்பளவு வந்து இங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமும் இங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு சார். 3000 ஏக்கர் இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமும் இங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பாதுகாப்பான எப்படி, வாழ்வாதாரம் எப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? இது வந்து சுனாமி தடுக்கும் சார். ஓ, இது சுனாமியை தடு, சுனாமி வந்தப்போ இங்கே வரல. ஓகே, தட்ஸ் சுனாமி தடுக்கும், புயல் தடுக்கும், வெள்ளம் தடுக்கும், மண் அரிப்பை தடுக்கும் சார். புயலும் இங்கே வராது, நாகப்பட்டினத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறப்போலாம் எங்கே ஒன்றும் ஆகாது சார். ஓகே, வா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கில் இடுக்கில் வந்து இயற்கையான மீன்கள் வந்து முட்டை வச்சு குஞ்சு பிரித்து உள்ள மக்களுக்கு மீன் வளம் குறையாது, எப்போதும் மீன் கிடைச்சிருக்கு. ஓகே, எப்போவுமே சுனாமி தடுக்கும், புயல் தடுக்கும், வெள்ளம் தடுக்கும், மீன் வளமும் இங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஏதாவது அனிமல்ஸ்லாம் இருக்குமா? நிறைய நீர் நாய் இருக்குது சார். நீர் நாய்னா தண்ணிக்குள்ளே போய் டைரெக்டாக கனெக்ட் ஆக மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சகதி தெரியுது பாருங்க. ஸோ அந்த சகதிகளாக இருக்கிற இடத்துல வந்து இந்த நரி அதெல்லாம் வந்து அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்குங்கிறாங்க. நம்ம பார்க்க முடியுமாண்ணா ஏதாவது? கண்டிப்பாக பார்க்க முடியாது சார், பிக் ஃபாரஸ்ட் ஏரியா அதுவாக வரும்போது தான் சார் பார்க்க. அதுவா நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா? வா, எப்படி இருக்கும் உங்களுக்கு அதை பார்க்குறப்போ? மொதல் தடவை நீங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்த உடனே நம்ம வந்து பயங்கர ஆழமான ஒரு இடத்துல போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆகா, இங்கேருந்து உள்ள போனால் என்ன ஆகும்? பட் யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உளுந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே அதை எந்திரிச்சு நின்றுவேன். பிகாஸ் இதோட ஹைட் வந்து 5 அடி தான் இருக்கும். ஆனால் 5 அடி வந்து ஃபுல்லாக உப்பு தனியாக இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் உருவானது தான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க, கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து நம்ம போயிடலாம் ரோடு வழியாக போனோன்னா. ஆனால் இந்த பேக் வாட்டர்ஸ் வழியாக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய வரும். அவ்வளோ பெருசு இந்த இடம். ஒரு பயங்கர ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆஃப் மரத்தை வந்து நம்ம ஊரில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால அதுக்கு அண்ணாமலையார்னே பேர் வச்சுருக்காங்க. சீரியஸாக கைஸ், இந்த இடம் வந்து லைட்டாக ஸ்பூக்கியாக இருக்குது. என்னென்னு தெரில, நம்ம போகிற ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஸ்பூக்கியான இடங்களாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து தண்ணி இருக்குது. அண்ட் அந்த சைடு வந்து ஹாய். ஓ ஓகே, ஓ ஓகே. அண்ட் இந்த இடத்துல ஒரு பயங்கர ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4448 கெனால்ஸ் இந்த மாதிரி
வழி வழிகளாக இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கு. சரியா, அதனால் வந்து இங்கே எல்லா போட் ஹவுஸ்லேயும் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து பெடலிங் போட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பெடலிங் போட் மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டில் யாராவது வச்சு உள்ளுக்குள்ளே போனாங்கன்னா வெளியே வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 4448 எதுலனாலும் நம்ம மாட்டிக்கலாம் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து பெடலிங் இங்கே கிடையாது. எப்போவுமே வந்து நம்ம கூட வந்து ஒரு போட்மேன், ஒரு கைடு, யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. அப்படி வந்தானால்தான் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழியே தெரியுங்கிறாங்க. இல்லைனா இந்த இடத்துல சர்வைவ் ஆகுறதே ரொம்ப டஃப்ங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இங்கே கிடைக்கிற ஒரு பர்டிகுலர் நண்டு இது. இது பேர் என்ன ப்ரோ? நண்டு. நண்டு தெரியும் ப்ரோ, நண்டுக்குன்னு ஏதாவது பேர் இருக்கும்ல? வேர் நண்டு. நண்டு தக்ல இது வந்து மீம் கண்டென்ட் ஆயிடும் ப்ரோ. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், சூப்பர். சோ உங்க நேம் அப்படியே சொல்லுங்க ப்ரோ. தக் லைஃப் மூமெண்ட், அன்பு, அன்பு கடல் எல்லாம் ஒரு மாதிரி வைபா இருக்கு ப்ரோ. இப்போ நம்மளுக்கு வந்து பி வி குமார் அண்ணா வந்து ஒரு மரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. சொல்லுங்கண்ணா. இந்த மரத்தினோட பேர் வந்து தில்லை மரம்னு சொல்லுவாங்க சார். தில்லை மரம். ஆமா, லீப் கிள்னீங்கன்னா லேசா திக்னஸா ஒயிட் கலர் பால் வரும். ஓகே, அந்த லீப் கிள்ன உடனே இது வந்து திக்னஸா பால் வரும். ஆமா ஆமா, பால் வந்து நம்ம உடம்புல பட்டுதுனாக்கா ஒரு 2 மணி நேரத்துல அப்படியே கொப்பிடிச்சிரும். சூப்பர், நல்ல வேலைக்கு நான் கை வைக்கல. கண்ணுல எல்லாம் பட்டுதுனாக்கா ஒரு ஹாஃப் அன் அவர்ல கண் குளோஸ் எரிச்சு வந்து கண் குளோஸ் ஆயிடும். ஐயா, நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னு சொன்ன உடனே நான் ஏதோ பயம், நான் வேற அது கிள்ளி எல்லாம் பாத்துட்டு வேற லெவல் சொல்லுவாங்க. உமரி, அது அதாவது தில்லை மரத்துக்கு பக்கத்துல இந்த இந்த உமரி இருக்கும். ஓகே, அந்த பால் பட்டோட தெரிஞ்சிருச்சுன்னா இங்குள்ள மக்களுக்கு இதனோட சாரத்தை புரிஞ்சு பட்டெடுத்த தேய்ச்சா செகண்ட் டைம் சரி. ஓ, இந்த மரத்துல இருந்து வர்ற பால் பட்டுச்சுன்னா இதை வந்து தேய்ச்சிடணும். தேய்ச்சோனா சரியாயிடும். ஓகே, வெண்கண்டை மரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு இந்த மாதிரி செடிகள் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வெண்கண்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மரத்தோட ஸ்பெஷாலிட்டி காயெல்லாம் இருக்கு பாருங்க. இது என்னன்னா இது வந்து உப்பு தண்ணி. பேசிக்காக வந்து இது கடல் நீரும் நதி நீரும் வந்து மீட் பண்ணுற வருடம். ஸோ வந்து உப்பு தண்ணியில் ஜென்ரலாக எதுவும் விளையாதுங்கிறதா நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இந்த மரம் என்ன பண்ணுன்னா அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால இந்த உப்பு தண்ணியை வந்து சக் பண்ணி நல்ல தண்ணியை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து உப்பு படிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. இது மேலே வந்து உப்பு படிஞ்சிருக்குமா? இப்போ அண்ணா சொன்னாங்க கிட்ட வந்து எம்ஜிஆர் திட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டு வந்து இங்கே இருந்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா? 2004 சுனாமிக்கு முன்னாடி. நான் சொன்னேன்ல அந்த சுனாமியில் அழிஞ்ச ஒரு பர்டிகுலர் இடத்துல அதுவும் ஒன்று. ஸோ அந்த அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 2004 முன்னாடி ரெண்டு போட் வச்சுருப்பாங்களாம் வீட்டில். ஒரு போட்டில் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருது, போட்லேயே போயிட்டு வருவாங்களாம். அதே மாதிரி இன்னொரு போட் வந்து இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வீட்டில் இருக்கிற போட் எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு திருப்பி போட்லேயே ரிட்டர்ன் வருவாங்களாம். ஆனால் தென் சுனாமி ஹேப்பன்ட் அண்ட் அந்த இடம் வந்து அது இப்போ இல்லை. இடம் இருக்குது, மக்கள் இல்லைங்க. ஆனால் இதை இதை வந்து வச்சு ஊனி காமிச்சிங்கள அதோடய டெப்த்துக்கு, அதை ஒரு செகண்ட் ஊனி காமிங்களேன். இதோட லென்த் வந்து மொத்தம் இதாங்க. இப்போ இதோட டெப்த்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே ஸோ இதான் டெப்த்து, கீழே தரையை தட்டிடுச்சு அவ்வளோதான். ஸோ ஒரு லோ லைங் ஏரியா தான் இது, கொஞ்சம் சேஃபான ஏரியா. என்னன்னா? ஓ, ஹைட் ஹைட் லோ டைட். ஆ, ஓவராலாக வந்து கடலோட மட்டம் உயர்றப்போ இங்கே அதிகமாகுது, மற்ற நேரத்தில் கம்மியாகுது. இப்போ லோ டைடா ஹை டைடாண்ணா? ஓ, லோ டைடு. ஓகே. அந்த அண்ணன் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம கூட வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஃபுல் ரோ உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா, ஃபுல் காட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 80 ரூபாய் கிடைக்குமா. வீக் டேஸில் வந்து அவங்களுக்கு 180 ரூபீஸ் தான் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற நம்மளோட டூரிசமை வந்து நம்ம மக்கள் இதை விட பெட்டராக கேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சொசைட்டியே அதை நம்பி இருக்குங்கிறப்ப வந்து ஐ திங்க் நம்ம வந்து எங்கேயோ கிளம்பி போய் எதையோ பார்க்குறதுக்கு வேர்ல்டுலேயே நம்ம ஊரில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம்னு தோணுது. ஓ வாவ். அண்ட் ப்ராபப்ளி என் வாழ்க்கையில் நான் பார்ப்பேன்னு நினைக்காத ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு போட்டில் போயிட்டுருக்கப்போ சைடில் வந்து மாடெல்லாம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதில் இருக்கிற அந்த லெவல் தண்ணிக்குள்ளே வந்து ஒரு மோட்டர் போட்டும் போயிட்டுருக்குது. மாஸ் பண்ணுறாங்க நம்ம ஆட்கள். ஆனால் ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் வ்ளாகில், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு வ்ளாகு.
இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுங்கிறதே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அதுக்கு இத்தனை பேர்கிட்ட போய் சேர்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து கடலூர் சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சாவரம் தெரியணும் போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி யூ ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் இட். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு ஊர் டெவலப் ஆக முடியும், ஒரு சொசைட்டியாக நம்ம டெவலப் ஆக முடியும், எக்கானமி க்ரூம் ஆகும். அது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல் தான், நம்ம எல்லாருமே வந்து இதில் பங்கு இருக்குது. இங்கே யார் சம்பாதிச்சாலும் வந்து இன்னொருத்தங்க கிட்ட தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல எக்கானமி டெவலப் பண்ணது நம்ம எல்லாருக்குமே நல்லது தானே. ஸோ டூரிசம் வந்து நான் இப்போ ஒரு விஷயம் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேங்க. நம்ம அப்படியே சென்னையிலேருந்து கிளம்பி அப்படியே கீழே வரப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி எல்லாமே பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி, அதுதான் நம்ம ஊரில் இருக்குது இல்லை கோவில் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதை தாண்டி எத்தனை டச்சு ஃபோர்ட்டு, பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஞ்சு கல்ச்சராக இருக்கட்டும், பிச்சாவரம் மாதிரி வேர்ல்டுலேயே ரொம்ப ரேராக கிடைக்கிற நேச்சுரல் பிளேசஸ், வேர்ல்டுலேயே வந்து ரெண்டாவது மிகப்பெரிய இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான இடங்களெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஊரில் இருக்கிற டூரிசம் பொட்டன்ஷியல் வந்து எந்த ஊருக்கும் கம்மியானதில்லை. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டேட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு வேரிடான ஒரு டூரிசம் வந்து நம்ம ஊரில் இருக்குதுன்னு தோணுச்சு. அண்ட் எப்போவுமே கிட்ட இருக்கிறப்போ அருமை தெரியாது, அப்புறம் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இல்லை ஊரை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஆகா இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமேனு யோசிக்காதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனிவே இப்போது பட்டுக்கோட்டையில் இருக்கோம், பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம ஃபர்தராக போகிறோம். எனக்கு இந்த ட்ரிப் இந்த வழியே இதான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சிதம்பரம், வேளாங்கண்ணி, நாகூர், அப்புறம் வந்து இப்போ இந்த சைடு இது என்னது பட்டுக்கோட்டை, ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஸோ வந்து ஒரு விளாக் பண்ணல, ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். எனக்கு வந்து இந்த இடங்களே வந்து எனக்கு நான் பர்சனலாகவே இதான் பார்க்குறது புதுசாக இருந்துச்சுங்கிறதுனால அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னு போயிட்டு நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த சவுத் ஆஃப் தமிழ்நாடுல வந்து வேறு ஏதாவது கோஸ்டல் ஏரியாவில் கவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாவில் டிஎம்ல சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், ஐ வில் போஸ்ட் ஆஃபன் நான் எங்கே இருக்கேன். ஓகேவா? பாய், சியர்ஸ், ஹாவ் அ குட் டே, டேக் கேர், பாய்.